நம்ம கோமாதாக்களை குளிப்பாட்டி விடு. ஏ சார்பா தான் கிருஷ்ணா அங்க வந்திருக்கால. அப்ப கிருஷ்ண சார்பா யார் வந்திருக்கோ? கிருஷ்ண சார்பா அதான் நீ இருக்கல. அப்ப ஏ சார்பா யார் இங்க இருக்காங்க? ஓ சார்பா தாமு இருக்கால. தாமு சார்பா சுதாமா இருக்கா, சுதாமா சார்பா ராதா இருக்கா. ஆனா இப்ப நம்ம ராதா வெளியில எல்லாம் இருக்கா? அவ சார்பா நான் தான் இங்க இருக்கல. அட ஆனா இப்போ கிருஷ்ணா இந்த நதியில இருந்து தண்ணி இப்ப கடல மாதிரி மாறிடுச்சு. கிருஷ்ணா அங்க பாரு. அது முதல்ல கண்டுபிடிச்சாகணும். நீ பின்னாடியே வா. மாமா இங்க என்னது நடந்துகிட்டு இருக்கு? மனுஷங்களும் இருக்காங்களோ, ஏன் இப்படி ஓடிக்கிட்டே இருக்கீங்க? அம்மாடி, காட்டுல ஒரு பயங்கரமான ராட்சசன் வந்திருக்கான். அவன் கண்ணை பாடுறவங்கள கொண்டுகிட்டு இருக்கான். நீ உன் உயிரை காப்பாத்திக்க, ஓடு, தப்பிச்சுக்க, ஓடு. என்னாச்சு? பிருந்தாவனத்துல ஏதோ கொடூர ராட்சசன் புகுந்துட்டா போல இருக்கு. ஏ கிருஷ்ணா இருக்கும்போது யாருக்கு அவ்வளவு தைரியம்? அதுதான் நானும் யோசிக்கிறேன். கிருஷ்ணா அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடு. ராதாவே சொல்லிட்டாங்கல்ல, நான் அதை செஞ்சுதானே ஆகணும். வாங்க போலாம். இவன் சுட்டன் கூவாச்சு. கிருஷ்ணா இந்த சுட்டன் கூவை பார்த்து யாராவது பயப்படுவாங்களா என்ன? அவர் பார்க்கும்போது சிரிப்பு சிரிப்பா வருது. அவரை நாங்க மூணு பேரும் தூக்கி போட்டு பந்தாடிடுவோம். இல்ல இல்ல தாமு, உங்க மூணு பேரால அதெல்லாம் செய்ய முடியாது. அதெல்லாம் கண்டிப்பா முடியும் கிருஷ்ணா. ஆமா கிருஷ்ணா, நாங்க அவனை ஒரு வழி பண்றோம் பாரு. நீ இங்க இருந்து வீடுக்கு பாரு. வாங்க ஷாமுதாமு, நில்லு நில்லு, நான் சொல்றது கேளு. ராதா இவனுங்க மூணு பேர் கண்டிப்பா அடி வாங்குவாங்க. ஆனா கிருஷ்ணா நீ ஒண்ணு யோசிச்சியா? இவங்க நிஜமாவே அந்த கொடூர ராட்சசன அழிச்சிட்டாங்கன்னா பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கும். என்ன பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாரும் பயந்து தலை தெரிக்க ஓடுவாங்க. நீங்க சாகரத்துக்காக வந்திருக்கீங்களா? நாங்க சாகரத்துக்காக வரல, உன்னை சாகடிக்க வந்திருக்கோம். இப்படி எல்லாம் சொல்லி நீங்க என்ன கிண்டல் பண்றீங்களா? கிருஷ்ணா அவ ஏதோ மாயாஜாலம் பண்ணி எங்களை ஏமாத்த பாக்குறோம். நாங்க மூணு பேரு, ஆனா அவன் 30 பேரா மாறிட்டோம். நீ இப்ப ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. இனிமேல் உனக்கு அடுக்கடுக்க அடியும் மிதியும் விழுந்துகிட்டே இருக்கும் பாரு. நீ சொன்ன விஷயங்களை யார் பண்ணுவாங்க? பாத்தியா, எனக்கு பயந்தவன் ஓடி போயிட்டான்ல. கிருஷ்ணா பயந்து ஓட மாட்டான், ஆனா உன்ன மாதிரி ஆளுங்களை பயமுறுத்தி ஓட வைப்பான். அவன் எங்க போனா?
பாதாளத்துக்கே போயிட்டான். அவனோட அம்மா அவனுக்காக சாப்பாடு வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க.